அஸ்லாம் விலகம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்லாமத் சமையல் எதுவுமே சமைக்க முடியல ரொம்ப டயர்டாக இருக்குது இல்லை சமைக்க இஷ்டமே இல்லை நாக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணுச்சுனா கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணலாம் இது எப்படி சேர்த்துன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அங்கே இப்போ வீடியோ போய்லாம் இதுக்கு நான் ஒரு கடையாக எடுத்துக்கிறேன் இதில் தாராளமாக ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் இது பொறிஞ்சிட்டு இருக்கும் போதே இதில் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகா இல்லை நம்ம காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம் இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை இது வதங்கிட்டு இருக்கும்போது இதில் ஒரு ரெண்டு தக்காளி நல்லா பழமாக இருக்கிற தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அது வதக்கும் போதே அது கூடவே நாலுலேருந்து அஞ்சு பல்லளவுக்கு பூண்டு இதையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங் வதங்கணும் இது வதங்கிட்டு இருக்கும் போதே இதில் ஒரு லெமன் சைஸ் சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் அப்புறமா நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா ஸ்மூத்தாக வதங்கி வந்துடும் இது நல்ல ஸ்மூத்தாக வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொத்தமல்லி சேர்த்துக்கணும் கொத்தமல்லி சூடாக இருக்கும்போது சேர்க்கணும் அவசியம் இல்லை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம சட்னி அரைக்கிற மாதிரிலாம் நைஸாக அரைச்சிடக்கூடாது ஜஸ்ட் ஒரே ஒரு சுத்து அவ்வளோதான் இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும் இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்த்துட்டு அதே மாதிரி ஒரு சுற்று மட்டும் சுற்றிட்டு இந்த ஸ்டேஜில் இறக்கிடணும் அதுக்கப்புறமா ஒரு நாலு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு ஒரே ஒரு சுற்று அவ்வளோதான் சுற்றி இந்த ஸ்டேஜில் எடுத்துடணும் அவ்வளோதான் செம்ம டேஸ்டியான பச்சடி ரெடி இது வந்து நம்ம ஒயிட் ரைஸோடு சேர்த்து பிசினஸ் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது சுடு சாதமாக இருந்தாலும் சரி இல்லை ஆர்ண சாதமாக இருந்தாலும் சரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் அண்ட் இந்த ரெசிபி பிடிச்சதுனா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் இன்னொரு சூப்பரான ரெசிபியில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ